ஹ் ஹலோ வெல்கம் டு மண்பன்பீஸ் நீங்கள் நம்ம பார்க்க போறது என்னன்னா நெட்ஃபிலிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு சில்வர் ஸ்கேட்ஸ் மூவி பற்றி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி நான் லூப்பின் சீசன் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டே வரேன் அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லாம் கீழே கொடுக்குறேன் அது ஒன்றா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த சில்வர் ஸ்கேட் கதைக்குள்ள போகிறக்குறக்குற முன்னாடி ஃபில்ம்து பல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வச்சிங் வச்சுக்கான் கதைக்குள்ளே போகலாம் கதையோட ஃபஸ்ட்டு சீனே உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு வீரவாக பேக்கரி மாதிரி பேக்கரி காமிக்கிறேன் பயங்கர பாப்புலரான பேக்கரி அந்த ஏரியாவில் ஃபுல்லாமே எப்படின்னா ஒரு பிஸியாக தான் ஓடிக்கிட்டே இருக்கு எப்பவுமே ஒரு தாத்தா தான் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த வீரபாக பேக்கரியை எப்படின்னா கிறிஸ்மஸ் டயத்தில் இந்த மாதிரி பேக்கரி இதெல்லாம் வரும்ல நிறையா கேக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுவாங்கள்ல அந்த இதில் ஒரு பிஸியாக இருக்கும் பேக்கரி அங்கே தான் நம்ம படத்தில் ஹீரோ வேலை பார்க்குறாரு அவர் பேர் மத்தாயோ அங்கே தான் அவர் 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 இருக்காரு வேலை என்னன்னா ஒரு டெலிவரி மேனாக வேலை பார்க்குறாரு அவங்க சூப்பராக கட்டுறாங்க எப்படின்னா அந்த இடம் இருக்குன்னா ஃபுல்லாமே ஸ்னோவாக தான் கவராக இருக்கும் ஃப்ரான்ஸில் ஒரு இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோ தான் அங்கே யூஸ் பண்ணணும்னா ஸ்கேட் போர்டு மட்டும் தான் போட்டு யூஸ் பண்ண முடியும் நார்மலாக வாக் பண்ண முடியாது அந்த ஸ்கேட் போட்டு அசாலாக ஜாலியாக போகலாம் அந்த மாதிரி ஏரியா தான் அங்கே வந்து டெலிவரி பாயை வேலை பார்க்குறாரு அந்த கேக் காலையில் ஒரு ஆர்டர் ஒன்று வருது அந்த வீரபாக என்ன சொல்கிறேன்னா சரி இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் இம்பார்டண்டான ஆர்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம கொடுக்கணும் ஸோ யார் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன்னா எல்லாரும் பக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஹீரோ பார்க்குறாரு அவரு டே இனி வாடா அப்படின்ட்டு அவன் அந்த கேக் கொடுத்து அனுப்பிவிடுவாங்க டுவெண்ட்டி மினிட்ஸாக இந்த அட்ரஸ்ல டெலிவரி பண்ணுறனா அவனும் மண்டே ஆடி வாங்கிட்டு போயிட்டான் அவன் அடிச்சு விரட்டி போய்கிட்டு இருக்கான் ஒரு இடமா போய்கிட்டு இருக்கேன் நடுவில் வந்து ரயில்வே கிராசிங் போட்டாங்க அப்படின்னா அந்த ஊர் ராணி வந்துட்டு கிராஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி தான் போனோம் அப்படின்னா இவன் எஸ்ஆ பார்க்குறான் போலீஸ் பிடிச்சிட்டாங்க எங்க பிடிச்சவனை வெட்ட போயிட்டா எங்க தம்பி எப்பெல்லாம் வரக்கூடாது பா நில்லுப்பா அப்படின்னு நிற்க வச்சுட்டு அந்த ராணி எல்லாருமே போனதுக்கப்புறம் தான் அவனால் போய் கொடுக்க முடிஞ்சிச்சு டெலிவரி டெலிவரி கொடுத்துட்டு திருப்பி கடைக்கு வந்தான்னா அவனுக்கு ஒரு நூறுரூவா கொடுக்குறாங்க அந்த காலத்தில் நூறுரூவா கொடுத்து நல்லா டெலிவரி பண்ணப்பா ஃபேலையை விட்டு தூக்கிட்டு அப்படின்னு தூக்கிட்டாங்க இவன் கேட்குறான் எதுக்குங்க அப்படின்னா டெலிவரி கொடுக்க சொன்னது இருபது நிமிஷத்தில் ஆனால் நீ போனது ஒரு மணி நேரத்தில் சொல்கிறான் அந்த மாதிரி கேட் போட்டாங்க கிராஸ் எல்லாம் போக முடியல அப்படின்னா உங்கள் கதையில் நான் கேட்கறேன் ரெடியாக இல்லைப்பா அப்படின்ட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா சோ ஓகே ஃபயரா அப்படின்னா இந்த மாதத்தை கொடுறா சம்பளத்தை கொடுறா சின்ன சாமி அப்படின்றேன் என்னடா மரியாதை குறையுது அப்படின்னா ஆமால உனக்கு என்னடா மரியாதை அப்படின்ட்டு சம்பளத்தை கேட்டு வாங்குறேன் வரையான் அடிச்சு வெளியே தூக்கி எறிஞ்சிடான் அவனை அதோடு வந்து மனசு உடஞ்சி வெளியே வரேன் வெளியே வந்து அவனுக்கு வேலை இல்லை எதுவுமே இல்லை உங்கள் அப்பாட்டன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு வேலை இல்லைப்பா எதுவுமே இல்லைப்பானா அவங்க அப்பா சொல்கிறாரு ஃபீல் பண்ணாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மலான தான் இதோட நல்ல வேலை கிடைக்கும் பார் அப்பாலாம் பாரு எத்தனை நாள் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படி நீ இருப்பா நான் மன கட்டப்பில்ல நியாயப்பராக இருக்க முடியும் கேட்குறேன் அப்படியே போய்கிட்டு இருந்தானா நெக்ஸ்ட் நாள் வெளியே விளையாண்டுகிட்டே சும்மா வர்றான் வர்றப்ப ஒரு வாட்டர் கேன் மாதிரி கீழே கிடக்கு அதை எத்தையும் விளாண்டுகிட்டே வர்றப்ப ஆப்போசிட்டில் ஒருத்தவன் தெரியாமல் இடிச்சிடும் அவன் கீழே விழுந்ததுமே செயின் மிஸ் ஆயிடுது செயின் மிஸ் ஆயிடுச்சுனா அவன் வேகமாக போய்கிட்டு இருக்கான் இப்போ அவனை வெரைட்டி போகிறான் இவனை ஸ்கேட் பண்ண நல்லா தெரியுமில்ல டெலிவரி தெரிஞ்சனால ஸோ இவனும் வெரைட்டி போய் அவனை போய் அந்த இது செயினை போய் கொடுக்குறான் கொடுத்த பார்த்தீங்கன்னா அவன் கேட்கறான் என்னையக்கட ஃபாலோ பண்ணி வரேன் இந்த மாதிரி நீங்கள் செயினை மிஸ் பண்ணி போயிட்டிங்க பஸ் அப்படின்றான் இங்கே செயினை கூட அப்படின்னா சரி நீ எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஸ்கேட்டிங் பண்ணுற அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றான் ஓகே அப்படின்னா அவன் கதையை சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு நான் லேட்டாக கொடுத்தனால அப்படின்னா ஓகே அவன் வேலை இல்லையா ஆஃப்டனர் நீ நைட்டு ஒம்பது மணிக்கு டெவில்ஸ் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது அங்கே தெரியுமில்ல அப்படின்றான் தெரியும் பஸ் அப்படின்னா அங்கே வந்து நைட்டை நான் மீட் பண்ண அவன் வேலையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா அவன் அப்பா போய் சொல்கிறான் இந்த மாதிரி சரிப்பா போனிட்டாங்க இவன் நைட்டு ஒம்பது மணிக்கு டெவில் ப்ரிச்சில் போய் அவங்க யார் மீட் பண்ணுறான் அவங்க ஏங்க எப்படி இருக்குன்னா டம்மி பீக்கி பிளெண்டர்ஸ் எப்படின்னா ஒரு டம்மி பீஸ் மாதிரி இருக்காங்க நாலு பேர் பீக்கி பிளெண்டர்ஸ் மாதிரி இருக்காங்க ஒரு கோட்லாம் போட்டுவிட்டு செல்வி ரேஞ்சில் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்கேட்டிங் தானே இருக்கும் அதில் சின்ன சின்ன கொள்ளையடிக்கிறது பிட்பாய் அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணுற வேலைலாம் பண்ணுறவங்க ஸோ இதில் போய் அவன் ஜாயின் ஆகிறான் ஜாயின் ஆனதுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் திருடுறதான் வேலைன்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறான் அப்போ வந்துட்டு சும்மா வெளியே போகையில் நைட்டு அந்த ராணி கிராஸ் ஆகி போச்சு அதோட வீடு பார்க்குறான் அந்த சிம்பல் சரி இதனால்

பயங்கரமாக எக்ஸ்பர்ட் மாதிரி இருப்பாங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இவனும் பிராக்டிஸ் கொடுக்கணும்ல அப்போ ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி வச்சுறாங்க அதுக்கப்புறம் இவங்களே வந்து பசை வச்சுக்கிறாங்க பசை பிட் பிக் வர மாட்டான் அப்படின்றது இந்த மாதிரி ட்ரெயினிங்லாம் அவனுக்கு பயங்கரமாக போகுது ரெண்டு செகண்டில் அடிக்கிற வர ஃபோர்ஸில் தொடர்றேன் தெரியக்கூடாது எடுக்கிறேன் தெரியக்கூடாது நிறையா ட்ரிக்கு சொல்கிறேன் அதில் உனக்கு அதில் ஸ்பின்னிங் ட்ரிக்னு ஒன்று சொல்கிறாங்க ஸ்பின்னிங் ட்ரிக்னா என்னென்னா நம்ம ஸ்பின் பண்ணுற போகையில் பாடி வெயிட் ஹாஃபாக இருக்கும் அப்படி அடிச்சோம்னா வச்சுக்க அவன் கீழே விழுந்தான்னா டக்குன்னு இந்த பக்கம் செயின் பார்த்தா இன்னொருத்த கேச் பிடிச்சிட்டு போயிருவான் அந்த ஸ்பின்னிங் ட்ரிக் ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் காயின் ட்ரிக்னு ஒன்று இருக்குது காயின் இருக்குன்னா சில்வர் காயின் ஒன்று தூக்கி போடுறாங்க என் கையில் போட்டதுமே வெட்டிடுது நார்மலாக ஒரு காயின் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஐஸை வந்து அப்படியே சேர்த்து வச்ச மாதிரி ஷார்ப்பாக கீழே வச்சிருக்கேன் ஐஸோட அது என்ன பண்ணுறதுனா டக்குன்னு வேமா ஸ்கேட் பண்ணிட்டு போய் லைட் டைம் பேக்கெட்லாம் போட்டோம்னா கோடு விழுந்துடும் இல்லைனா பேக்கில் போட்டோம்னா அவன் வந்து எல்லாமே கீழே விழுந்துடும் அந்த மாதிரி ஒரு காயின் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கொள்ளையடிப்பான் இதில் எப்படின்னா சும்மா நார்மலாக போய் பிரிப்பேர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வருவாங்க வந்த செகண்டில் சரட்டு நடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் இவங்கள என்ன பண்ணுவாங்க அந்த நாலஞ்சு பேருக்கு ஒரு ஒரு பாய்லர் வச்சிருப்பேன் அவர்த்தையும் பாய்லர் பவான் வாங்கி அவன் வந்து முக்கிலருந்து டீ கடை போட்டிருப்பான் போய் என்ன பண்ணுவான் ஏன்னா அடிச்சு டீ குடிக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு அவன் போய் எல்லாத்தையும் கஷ்டம் வந்துடுவான் டெபாசிட் பண்ணிடுவான் ஏன்னா அடித்த பொருள் கையில் கூட மாட்டிக்க முன்னாள் ஸோ அவன் போய் எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணிட்டு வந்துருவாங்க இவங்க இவனுக்கு பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுறாங்க எப்படி அடிக்கிறேன்னு ஃபஸ்ட் அட்டம் அடிக்க அடிக்கப்பறேன் அவன் சேரான் ஸோ செகண்ட் அட்டம் சூப்பராக அடிச்சிடறேன் இதையே வேலையாக பண்ணுறாங்க மாசக்கணக்காக அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு முடியாமல் போயிடுது யார் ஹீரோட பாப்பாக்கு மத்த அப்பாவுக்கு முடியாமல் போனதுமே உனக்கு என்ன பண்றதுல டாக்டர்கிட்ட காமிச்சோம்னா அந்த மாதிரி கேன்சர் இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க ஆக்சுவலாக நைன்டீன் கதை ஸோ இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தான் இருக்காங்கன்னு அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக செலவாகும்னா சரி எக்ஸ்பென்சிவ் நான் பார்த்துக்கிறேன் ட்ரீட்மெண்ட் நீ ரெடி பண்ணிருங்கன்னு வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்தா கொள்ளையடி தான் சரியா கொள்ளையடி என் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அவ்வளோ பணத்தை வந்து வீட்டில் பதிக்கிறான் காமிக்கிறான் அப்பாட்டி இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு இந்த காசுலாம் நமக்கு வேணாம்டா போடா அப்படின்ட்டு அவன் அப்பா அடிச்சு பற்றி விட்டுறாரு வீட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான் வெளியே வந்து அவன் அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக எல்லாருகிட்டையும் கொள்ளையடிக்கிறான் அப்படி கொள்ளையடிகள் என்ன ஆகுதுன்னா ஒரு இன்விடேஷனே தெரியாமல் ஒருத்தன் பேக்கெட்லேருந்து அடிச்சிடறேன் அது என்ன இன்விடேஷன்னா அந்த ஸ்கேட்டர்ஸ்க்குனே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது ஸ்கேட்டர்லாம் வந்துட்டு அவங்களோட டேலண்ட்ஸை வந்து பிரதிபலிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் அது அங்கே போய் பார்த்தா ஏன்னா அங்கே செம்ம கூட்டமாக இருக்கும்னா அங்கேயும் போய் வேலையை கட்டுறேன் எல்லா டைமும் பிப்பாய் அடிச்சிக்கிட்டு இருக்கேன் இது பண்ணுறாங்க அவங்க என்னன்னா அவங்க போலீஸ் ஆக்சுவலாக அந்த ஆர்கனைஸ் பண்ண அந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணவனே அவங்க வீட்டிலேயே போய் எல்லா டைமில் பிப்பாய் அடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அவங்க ஹீரோயின் இன்வைட் பண்ணியிருக்காங்க யார் ராணியும் அப்போ டே நீ இந்த திருட்டு போய் நீ மாடியில் வந்திருந்தானே அப்படின்னா ஆமாம் ஆமாம் யார்கிட்ட சொல்லிடுறாங்க அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போகுது பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கே இவன் வந்துடுறான் யாரையும் ஃப்ரெண்டு அந்த நாலு பேர் பிக்கு இப்பெண்ட வர ஹெல்த் இருப்பான்ல உங்களுக்கு மொத்தமாக அவன் அந்த டேட்டே வா போதும் வளஞ்சது போதும் நமக்கு டைம் ஆயிடுச்சு இப்போ அவ்வளோ அடிச்சோம் வெளியே கிட்டே போட்டிடுவான் மாட்டிக்கிறோம் அப்படின்றான் டக்குன்னு என்ன பண்ணுறாயே அவனை வெளியே கூப்பிட்டு வந்துடுறான் இவங்க மாட்டாமல் வெளியே வந்துடுவாங்க ஆனால் ஹீரோன் வந்து வந்து ஒரு டீல் பேசியிருப்பேன் என்னன்னா உன்னை நான் இப்போ மாட்டாம விடாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா அப்படின்றா சரி போய் தொலைறேன் அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டு வந்துடுவான் ஹீரோ என்ன பண்ணுவான் ஏன்னா அவ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பா அடுத்த நாளே போய் நிப்பா அங்க போய் ஒன்பது மணிக்கு காலையில வேலையே இல்லாம எதுக்கு அவள் கூப்பிட்டுருப்பானா அவன் வந்துட்டு இவங்க வீட்டில் அவளை மேரேஜ் பண்ணிங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் அவளை படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுறேன்னா அது வந்துட்டு அந்த ஊரில் வந்துட்டு மோஸ்ட்லி படிக்கவே மாட்டாங்க கிராஜுவேட்ஸே இருக்க மாட்டாங்க என்னன்னா லேடி கிராஜுவேட்ஸ் நான் சொல்கிறது லேடிஸ் யாருமே கிராஜுவேட்ஸாக இருக்க மாட்டாங்க கல்யாணம் அனுப்பிச்சுடும் அதுக்குள்ளே ஸோ இவன் என்ன பண்ணுறேன்னா டீச்சர் ஆகணும் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு கெமிஸ்ட்ரி இந்த இன்டர்வியூவெலாம் நடப்பாங்கள கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இந்த மாதிரி அங்கே போய் எல்லாருக்குமே இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கா சாரி எழுதி போட்டு எல்லாம் நடத்திட்டு இருக்கா எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிறாங்க பரவாயில்ல எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா சரி உங்களுக்கு யார் இங்கே அப்ரூவ் பண்ணுறது உங்களை படிக்கிறதுக்கு உங்க ஹஸ்பண்டும் உங்கள் ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டா இவன் ஹஸ்பண்ட் வேஷம் போட்டு தான் நடிக்க வச்சிருக்கா கூப்பிட்ருப்பா என் ஹஸ்பண்ட் இருக்காரு வெளியே தான் அப்படின்னு கூப்பிடுற கூப்பிட்டுருவாங்க உள்ள போனதுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சு நீங்க ஓகே சொல்றீங்களா படிக்கட்டும் கே கொஸ்டின்லேயே இல்லாத கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்னென்னே தெரியாமல் ஆமாம் நீ ரெண்டு பேர் எங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா முடிப்பேன் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒவ்வொன்றே சொல்வான் இவன் மாரியாத கோயில் அவள் மாப்பாளையம் சர்ச்சுன்னு என்னடா சர்ச்சில் கோயில் ஏடா அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இவங்க சரி என்னமோ போய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஓகே ஒன்றும் பரவாயில்ல அப்படின்ட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க இவன் சொல்லுவா எனக்கு படிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ ஆசை எனக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அதில் பாஸ் பண்ணா எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் வீட்டு விட்டு எஸ் ஆகிருவேன் அப்படின்றா இவன் பார்க்குறான் அட பாவி தான் என் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றான் இப்போ என்னன்னா இவன் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் லோ பண்ணுவான் எப்படின்றதுனா சிம்பாலிக்கான ஃபஸ்ட்டு சைட்லேயே லவ் லவ் வாங்கி சொல்லுவாங்க அந்த மாதிரி இவன் வந்துட்டு வீட்டில் தான் இருப்பா அங்கே போயிட்டு என்ன பண்ணுவானா மேலே இந்த இது மாதிரி போட்டு கயர்லாம் போட்டு ஏறி போய் இவளை வெளியே கூட்டு வந்துருவா ஒரு நாள் மட்டும் அன்னைக்கு கிறிஸ்மஸ் மாதிரி இருக்கும் செல செம செலிப்ரேஷனாக இருக்கும் இவள் சொல்லுவா எங்கள் வீட்டில் யாராக பாட்டா பிரச்சனை ஆகும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா அப்படின்ட்டு வெளியே கூட்டு வந்து சூப்பராக சுற்றுவான் ஊரை எப்படின்னா லோக்கல் இவன் வந்து ராணி மாதிரி வந்திருப்பா இவள் லோக்கலில் எதுவுமே தெரியாது ஸ்கேட் போர்ட் ஸ்கேட் போர்ட் ஸ்கேட்டிங் பண்ண தெரியாது எதுவுமே அவளுக்கு தெரியாது ஸோ எல்லாமே அவள் சூப்பராக சொல்லிக் கொடுப்பா அந்த ஆங்கி சூப்பர் சூப்பராக எடுத்துருப்பாங்க பார்க்கறதுக்கு நைட்டில் தான் இருக்குது ஃபுல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பார்ட்டி பண்ணுறதா இருக்கட்டும் சூப்பராக எடுத்துருப்பாங்க அப்படியே ஒவ்வொரு இடமா போய் ஜாலியாக இருந்துட்டு இவ என்ன பண்ணுவானா அப்படியே மேலே கொண்டு போய் வீட்டில் பார்த்து நான் இறக்கி விட்டு வந்துருவான் அவள் அப்போ இறக்கி விடாது சொல்லுவாள் எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகிட்டார் அப்படின்னா இவனுக்கு இதாக கஷ்டமாக இருக்கும் இவன் லவ் பண்ணிகிட்ருக்காங்களே வேணா ஆல்ரெடி ஈவ் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்டர் போட்டாங்க அந்த கிளம்பிடுவான் கிளம்பிட்டாங்கன்னா இவன் என்ன பண்ணுவானா சரி ஓடி மாதிரி ரெடியாக இருப்பாள் ரெடியாக இருக்க முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கூட்டு போயிருப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட மேஜிக்ஸோ கிரிகாலன் மேஜிக்ஸோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன பண்ணுவானா இவ்வளவுக்குன்னு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சுருப்பாங்க அந்த போலீஸு அந்த போலீஸும் இவ்வளையும் மேலே கூப்பிட்டு அவன் வந்து ஒரு தீயெல்லாம் வச்சு வித்த காமிச்சிக்கிட்டு இருப்பேன் யாரும் அந்த கிரிகாலன் நடுவில் வச்சு வித்த காமிச்சுட்டு இருப்பேன் கையை உள்ளே விட்டுட்டு இங்கே பாருங்கள் கையில் தீ ஏறினும் சுற்றி நைன்டீன் செஞ்சுரி தானே அந்தளவு யோசிச்சிருக்க மாட்டாங்க இல்லை இவங்க எல்லாம் அறண்டுடுவாங்க ஓன்னு மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க இவ்வளோ தான் கெமிஸ்ட்ரி தெரியுமில்ல ஏய் இதான்டா இதாண்டா கோல்டு ஃபயர் இது போரி கேஸ் யூஸ் பண்ணி எரிய வைக்கிறான் இவளும் கையை விட்டு எரிஞ்சதுமே அவன் அப்பா டென்ஷனாகிருவார் என்ன உனக்கு இப்படி இவ்வளோ படிக்கவே படிக்கவில்லை அப்படின்னு வீட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ புக் இருக்கும் பூராத்தையும் தூக்கி எடை போட்டவங்க அப்பா சரக்கடிச்சு அடிச்சு வித்து விட்டுருவாரு அந்த புக்கை புறாமல் இவ்வளோ ஆயிடும் எதுவுமே பண்ண முடியாது இங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோவை தான் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி பிப்பாக அடிக்க இந்த வேலாம் பார்த்துட்டுருப்பாங்க இல்லை போலீஸ் இங்கெல்லாம் பிடிக்கணும்னு பார்த்தா யாருன்னா இந்த ஹீரோயின் பார்த்து வச்சிருப்பாங்க இல்லை மாப்பிள்ள அவன் தான் அந்த போலீஸோட ஹெட்டு என்ன பண்ணோம்னா ஆள்லாம் ஃபுல்லா செட் பண்ணி ஃபுல்லா போட்டிருப்பாங்க வாண்டடாவே பர்சை கீழே போடுறது போலீஸ்காரங்களே பர்ஸ்ஸை கீழே போடுறது பர்ஸ் லூஸ் ஆகிடுறது இந்த மாதிரி இருந்ததுமே இவங்களுக்கு தெரியாத மேலேருந்து பார்த்தா நம்ம பிக்கி பிளண்டர்ஸ் டம்மி பைஸ்க்கு ஸோ என்ன பண்ணுவான் ஈஸியாக அடிச்சலான்னு போகல லீடர் பார்த்துருவான் தெரிஞ்சிருவங்களுக்கு எங்களுக்கு ஏதோ பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இவனை வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோவும் ஆனால் ஒருத்த என்ன பண்ணுவேன் அவசரப்பட்ட போய் பர்சை அடிக்கணும்னு போலீஸ்ட்டு மாட்டிக்கிறான் என்ன பண்ணா இப்போ ஹீரோ இருப்பான் போலீஸ்ட்டை மாட்டினே இருப்பான் டக்குன்னு அவனை அடிச்சு ரெண்டு பேரும் கூப்பிட்டு வருவான் சரியான சேசிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த சீன்லாம் எப்படின்னா ஃபுல்லாகவே பண்ணி தான் ஃபுல்லாக க்ரௌடு உங்களை கரெக்டாக பூந்து பூந்து போகணும் போலீஸும் வரட்டி வருவாங்க சூப்பராக எடுத்துருப்பேன் இந்த சீன்லாம் ஒவ்வொன்றா வர்றதுக்கு அப்புறம் தள்ளி கூப்பிட்டு கடைசியில் எஸ் ஆயிருவான் ஹீரோ அந்த லீடருக்கானல பி கி பிடிக்கிற டம்மி லீடர் அவன் தான் அந்த கடைசியில் ஹீரோ காப்பாற்றுவான் போலீஸ்ட்டு வந்து அடிச்சு எல்லாம் கூப்பிட்டு வந்தோம்னா அவனை காலில் அந்த போலீஸ்க்கு யார் மாப்பிள்ளையா பார்த்து வச்சிருக்காங்க ஏன்னா அவனை காலில் அடி போட்டவன் ரெஸ்ட்டில் போயிருவாங்க இப்போ இவங்க எல்லாம் கொஞ்சம் நான் ஒதுங்கி இருப்பாங்க இவங்க எங்கே தங்கிருப்பாங்கன்னா போட் மாதிரி தனியாக ஒரு பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் கப்பல் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க பிளாக் ஷிப் மாதிரி பிளாக் பேல் மாதிரி அது வந்து ரொம்ப பால் இருக்கும் அதில் தான் ரூம் மாதிரி இருப்பாங்க இப்படி போய்கிட்டிருக்கியலே அவங்க அப்பாட்ட மாட்டிடால வாங்கிட்டு ஸோ புக்கெல்லாம் அவங்க அப்பா தண்ணி அடிச்சிட்டான் இவன் என்ன பண்ணுறான் வீட்டில் இருக்க மொத்த காசை சுற்றிட்டு இங்கே வந்துடுறான் இவனை பார்க்குறாங்க இவனை பார்க்க அந்த போட்டுக்கு வந்தானா அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கணும் அவங்க அப்பா இறந்துருப்பார் இவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற பிஸ்னஸ்க்கே அவங்க அப்பாக்காக அவங்க அப்பா இறந்தமே வருத்தத்தில் இருப்பான்னா இவன் வந்து மொத்தமாக துக்கிட்டு வந்து இல்லைனாக்கி இது அப்பா இதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சுக்கோ எனக்கு ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்துக்கொடுவோம் ஃப்ரான்ஸ் பேர் அப்படின்னா வந்துடுவேன் ஆல்ரெடி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருப்பான் எதுவுமே பண்ண முடியாது வேஷ முடியாது சரி இன்றைக்கி ஒரு நைட் இங்கே தங்கிட்டு நீ கிளம்பியிருக்கா இல்லை நான் வந்து ஃப்ரான்ஸுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன் நான் நானும் கூட வரைய சேர்ந்து போய் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா என்னடா படம் ரெண்டு மணி நேரம் போகவே ஒரு சீன்மே இல்லைன்னு பார்த்தா டேரக்டர் அங்கே தான் அவங்களை மகிழ்ச்சி பற்றி அங்கே ஒரு சீன் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு தரமான சீன்கள் அதை நம்ம போகிறத பாருங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போட்டுக்கு வெளியே போலீஸ் சுற்று போட்டாயே முன்னாடியே போலீஸ் சைடு சைட் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடல அந்த போட்டை சுற்றி வெளியே வந்துட்டு ஃபுல்லாக காட்ஸாக வந்துருவாங்க காட்ஸாக வந்துட்டு உள்ளே இருக்க யார் மினிஸ்டர் டாக்டர் அதாவது ராணி அதுக்கப்புறம் ஹீரோ அந்த தமி பி பி கிபுன்னு அந்த பாய்ஸ் உள்ளமே உள்ளே இருப்பாங்க உள்ள என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே ஒரு நூறு போலீஸ் சுத்து போட்டதுமே வெளியே வந்து தானே ஆகணும் எரிச்சு விட்டுறாங்க வெளியே வரலனதுமே போட்டே யார் போலீஸ் உள்ளே கடன் சாகு இவன் என்ன பண்ணுறேன் அந்த மினிஸ்டரோட பொண்ணை ராணியை தூக்கிட்டு வந்து அந்த பி பில்டர் ஹீரோ இவ்வளோ வந்து நான் ஹாஸ்டேஜாக வச்சிருக்கேன் இப்போ என் பசங்கள் எல்லாமே நீ வெளியே விட ரிலீஸ் பண்ணலைன்னா இவ்வளோ கொண்டு என்னதுமே இவன் பார்க்குறான் யார் வந்திருக்குதுன்னா நம்ம மாப்பிள்ள தான் ஹீரோனை கட்டிக்க போகிறான்ல இவன் என்னடா இங்கே வந்திருக்கா அப்படின்ட்டு ஹீரோ இரு அப்படின்ட்டு இவங்க ஃபுல்லாக ரிலீஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் நீ அந்த பொண்ணை கொடுறா அப்படின்னா அந்த பொண்ணை அனுப்பி விட்றேன் பொண்ணை அனுப்பிவிட்டு கூட இவனை திருப்பி பிடிச்சி வச்சுக்கிறேன் இப்போ இவரை வழியே கிடையாது தப்புச்சாகணும் மே மாட்டிக்கிட்டாங்க அந்த இடமே ஃபுல்லாமே ஐஸ்ல ஃப்ரீஸ் ஆனதான குதிச்சா உடஞ்சி தண்ணிக்குள்ளே போயிருவோம் அப்படி குதிக்கையில கடைசியாக தான் நம்ம டம்மி பீஸ் குதிப்பாப்ல யாருக்கு அந்த கேப்டன் அதுக்கு முன்னாடி வந்து ஹீரோ குதிக்க சொல்லிடுவான் சிப்பிடா நீ தானா குதிக்கணும் அப்படி இனிமே எல்லாரும் கேப்டன் கூப்பிடுங்க அப்படின்ட்டு கீழே குதிக்க சொல்லிடுறேன் இவன் வந்து குதிக்கிறப்ப எப்படின்னா அந்த போலீஸ்லாம் ஷூட் பண்ணலாம் தெரியாது சும்மா எவனையும் சுட்டோ கிடையாது அப்புறம் பார்த்து தீட்டுறது அப்படின்னு துப்பாக்கி கட்டுற மாதிரி சும்மா அந்த பலூன் சொல்ற மாதிரி சுட்டுக்கிட்டு இருப்பேன் அவன் எதிர்த்தியா பற்றும் மேல பட்டதுமே அவன் உள்ள வந்துடுவான் பிகி பிளெண்டர் பாய் அவன் இறந்துருவான் நம்ம ஹீரோ மட்டும் பொழைச்சிருவான் அவனுமே எப்படின்னா பேச்சு மூச்சு எதுவுமே இருக்காது எல்லாமே செத்துடா நினச்சி போலீஸ் கிளம்பிடுவாங்க அப்போ ஒருத்தர் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இன்னும் உயிர் இருக்கு நீங்கள் பாருங்களேன் இவன் பழக்க சான்ஸ் இருக்குன்னு பார்த்தா யாரும் நான் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களே ஹீரோட அப்பாக்கு அவனே தான் பார்ப்பான் என்ன இவனை தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவனை என்னென்னமோ பண்ணி பார்ப்பேன் லிப்லாக்லாம் பண்ணி பார்ப்பேன் என்னென்னமோ பண்ணி பார்ப்பேன் எந்திரிக்கவே மாட்டான் அவன் அப்புறம் ஒரு வழியாக கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே எந்திரிச்சிடும் எந்திரிச்சா தெரியும் அவனுக்கு ஹீரோயினுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் என்ன அவளுக்கு ஆல்ரெடி அங்கே வேறு முன்னாடி ஒரு சீனாக இருக்குமா அதோடு முடிஞ்சு லைஃப் ஜாலியாக இருந்துன்னு பார்த்தா இவன் வந்து அரெஸ்ட் பண்ணி தேவையில்லாமல் கொடுத்து வந்து இவன் கூட மேரேஜ் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கோம் இவன் டான்ஸ் அடக்கப்படுவான் யாருன்னா அந்த மாப்பில் போலீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான் இல்லை இவன் டென்ஷனில் இருப்பாள் ஆல்ரெடி ஹீரோயின் ஏன்னா ஹீரோ இறந்துட்டான் சுற்றி யாருமே இல்லை அப்படி தான் அவன் நினச்சிட்டு இருக்கா ஆனால் ஹீரோ ஹீரோவில் இருக்கா இவங்களுக்கு தெரியும் அதில் இவன் டான்ஸ் அடக்கப்படுவான் மாப்பிள்ளை டேய் சும்மா இருக்கிறா கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு போய் தனியாக இப்போ நம்ம ஹீரோ வந்துடுவாங்க ஏ அப்படின்னா இவளுக்கு செம ஷாக்கு செம சர்ப்ரைஸு செம என்ஜாய்மெண்ட் வர ஈ என்னடா வந்துட்டு அப்படின்னா ரெண்டு டிக்கெட் வந்துருப்பாள் இங்கேயே நம்ம எப்படியே எஸ் எஸ் ஆகிட்டு நம்ம வெளியே போய் நாளைக்கு காலையில் ஃப்ரான்ஸ் டிக்கெட்டை சாரி ஃப்ரான்ஸு ட்ரெயினில் மொதல் டிக்கெட்டை பிடிச்சி போய் கிளம்பிடுவோம் பண்ணுறான் ஓகே அப்படின்ட்டு வந்துட்டான்னா கிளம்பிட்டாங்க நம்ம ரஷ்யா மாப்பிள அது யாருன்னா இந்த போலீஸ் மாப்பிள தெரிஞ்சுச்சு இந்த மாதிரி எஸ் ஆகிட்டா ரெண்டு பேர் அப்படின்னு குதிரையில் எடுத்துகிட்டு போய் திருமணமாக அடிச்சு விரட்டி வந்துட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேர் ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் ஏறிட்டாங்க ஏறக்கு முன்னாடி வெளியே காட் பிடிச்சிடா எங்கடா டிக்கெட்னா டிக்கெட்டை வந்து எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்மோல வர வழியிலவே சார் இந்த மாதிரி டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு நான் ஃபேர் கூட கட்டுறேன் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கோ சொல்லுங்கள் ஃபைனல் மட்டும் கூட ட்ரை பண்ணுறான் ஃபைன் அமௌண்ட்லாம் வேணாம் தம்பி நீங்கள் போய் இந்த இடத்துக்கு டிக்கெட் கவுண்ட்ரு பக்கத்தில் போய் எடுத்துட்டு வாங்க அனுப்பி இவன் போகிறதுக்குள்ளேயுமே நம்ம தலைவன் தான் வந்துடுவான் இல்லை வில்லை அதை வந்து இவனை பிடிச்சிடறான் ஹீரோயினும் ட்ரெயினில் ஏறிடா தெளிவாக ஏறினானா வெளியே அந்த கார்டு விட மாட்டேன் மேம் ட்ரெயின் மூவ்மெண்ட்டில் இருக்க இறங்கக்கூடாதுன்னா அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு வந்துடுறேன் ஹீரோ வந்த கடைசி கம்பார்ட்மெண்ட்டை பிடிச்சி தொங்கி கரெக்டாக உள்ள வந்துடுறேன் வந்துட்டான்னா ஷூட் பண்ணிடறான் நம்மள எடுத்து சுட்டானா நெஞ்சில் வந்து உள்ளே இறங்கிடுது இவ்வளோ அழுக ஆரம்பிச்சிடறா டக்குன்னு உள்ளே எடுத்து போட்டு உனக்கு சரி பண்ணலாம் பார்த்தா நம்மளால் அந்த ஸ்கேட் போர்டு இங்கே வச்சுருப்பான் ஸ்டீல் ஸ்கேட் போர்டை ஸோ அதில் புல்லட் சொல்லி இருக்குன்னு தப்பிச்சிடலாம் இப்போ என்ன பண்ணுவானா ஃபோர் இயர்ஸ் லேட்டருன்னு கம்பாங்க இவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ரஷ்யன்லே அவன் அப்பாவுக்கு தெரியும் என்ன பண்ணுறா என்ன என்ன நடக்குது அப்படின்னு அவன் அப்பா போய் என்ன நடத்துறான்னு போய் பார்த்தானா அந்த கிளாஸில் செம்மையாக அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பெரிய ப்ரொஃபஸரேஞ்சு இருப்பான் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் குழந்தை இருக்கும் குழந்தைக்கு அதே மாதிரி ஸ்கேட் போர்ட் சொல்லி கொடுத்து விளையாட சொல்லிகிட்டு இருப்பான் திருட்டு சும்மா விளையாட்றதுக்கு ஹீரோ சொல்லி கொடுத்துட்டு இருப்பான் இதோட படத்தை என்ன பண்ணுறாங்க இந்த படத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஜெயம் ரவி ஃபஸ்ட்டு நடிச்சிடல ஜெயம் அந்த படம் மாற்ற மாதிரி இருந்துச்சு அவள் காலேஜ் போவாலாம் இவன் வந்துட்டு செட்டப் பண்ணிட்டே தெரியும்னா ரெண்டு பேர் மீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ரகசியம் ஏறி குறிக்கிறதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வெயிட் ஒரு மாப்பிள்ளைன்னு இவன் வில்லனாக பார்த்து வச்சுருப்பாங்க அவன் வந்து இவனை சேஸ் பண்ணி இது பண்ணுறதா இருக்கட்டும் ட்ரெயினில் கடைசியில் ஓடி போய் இது பண்ணலாம் அவன் கோடாரிய தூக்கி ஏறிவேன் கண்ணை சுடுறான் ரெண்டு பேருமே அடி போட்டுரும் அதுவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தப்பச்சு போய் வாழ்க்கிறதாக இருக்கட்டும் அப்படியே அந்த ஜெயம் படத்தை தூக்கி தமிழ்ல எடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் யாரை வேணால் ஏமாற்றலாம் ஜேம்ஸ் கேமரான்னு என்ன ஏமாற்ற முடியாது நீங்கள் பார்த்தீங்க நல்லா நீங்கள் நான் சொல்கிறேன் அந்த படத்தை ஜெயம் படத்தை மாதிரி நினச்சிட்டு இந்த படத்தை பாருங்க அப்படியே இருக்கும் ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே விண்டர் சீசன் தான் அந்த இடமே சூப்பராக இருக்கும் நம்ம கேரனில் ஒரு படம் எடுத்து அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாவுமே ஏரியா சூப்பராக இருக்கும் இது அதே மாதிரி தான் ஒயிட் ஷிஷாக சினிமாட்டோகிராஃபிவை சூப்பராக எடுத்திருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே ஸ்னோ தான் எடுத்ததுமே சூப்பராக இருக்குது அந்த ஸ்டண்ட்டு குறிப்பாக சொல்லலாம் அந்த பிட்பாக் அடிக்கிற சீனாக இருக்கட்டும் ட்ரைனிங் சீனாக இருக்கட்டும் வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க உங்களுக்கு வரதோ சரு இருக்கும் ஒரு சீன்மே சூப்பராக பிளேஸ் பண்ணியிருப்பாங்க மற்றபடி எனக்கு தமிழ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு போர்லாம் அடிக்கல ரெண்டு மணி நேரம் அப்படியே ஓடிச்சு ஒன்று ரெண்டு சீன் நடுவில் இருந்துச்சு அதுவே ஹாப்பி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் இதோட ரிவியூ பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்